உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, நீங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கீங்க, அறிவாளியாக இருக்கீங்க அப்படின்னா அது நல்ல விஷயந்தான். அது உங்களோட இருக்கட்டும், அதை அடிக்கடி வெளியில் காட்ட முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இது எப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வரும்னு சொல்கிற நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுடைய சூழ்நிலையும் உங்களோட பொறுமையையும் உங்களோட தன்னிலையும் சோதிக்கிறக்காக ஏதோ ஒரு டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பெரிய கோடீஸ்வரர்களாம் எப்பெல்லாம் உங்களை இந்த பிரபஞ்சம் அவுட் பண்ணுதோ கப்பைஸ் அப்படின்னு வந்து அடிப்பாங்க. எஸ் நான் அவுட்டுன்னு நீங்கள் ஏற்றுக்கணும். சில வார்த்தைகள் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஆனால் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் கொண்டு போகாது. இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய எல்லா வார்த்தைகளும் குருவே சரணம். மகாவிஷ்ணு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் காசியிலேருந்து நிறுத்தின சிவராத்திரி கிளாஸ் அட்டன் பண்ணுற பாக்கியம் கிடைச்சது. முழு ராத்திரியும் முழிச்சிட்ருக்கிற பாக்கியம் உங்கள் மூலமாக கிடைச்சது. என்னுடைய இஷ்ட தெய்வ முருகப்பெருமான், அந்த முருகனே உங்கள் ரூபத்தில் வந்து அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததாக நான் நம்புகிறேன். எங்கள் வீட்டு பூஜை அறையிலிருந்து காசியிலேருந்து நீங்கள் நடத்தின கிளாஸ் அட்டன் பண்ணுற பாக்கியம் கிடைச்சது உங்களால் தான். நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் வெற்றி பெறட்டும், அது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மையே தரட்டும். நீங்கள் உங்கள் ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் செய்யப்படுற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயலும் எல்லா விதத்துலேயும் நன்மையாகவே முடியட்டும். வாழ்க வளமுடன். உங்களை பெற்ற தாய் நல்லா இருக்கட்டும். நான் அருமையான குழந்தையை பெற்றிருக்காங்க. அந்த சின்ன வயசில் நீங்கள் சொல்லிட்டீங்க, சின்ன வயசில் என்ன ஞானம், வயசு ஞானம் வரதுக்கு வயசு என்னென்ன, அது உண்மை தான். நீங்கள் நல்லா இருக்கணும். அப்போ தான் ஒன்று உங்கள் மூலமாக நிறைய குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ்லாம் ஆன்மீகத்துக்கு வர முடியும். கிளாஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. 7 hours போனது தெரியல. நல்லா அருமையாக கொண்டு போனீங்க. அது குறிப்பாக குண்டலினி மெடிடேஷன், அந்த 12 to 2 மெடிடேஷன் பண்ணோம். குண்டலினி மெடிடேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்ரா சாண்டிங் பண்ணீங்க, சுவாமி மந்த்ரா அருமையாக இருந்தது. 2 hours மெடிடேஷன் அற்புதமாக இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, குண்டலினி அனுபவம் நல்லா கிடைச்சது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எப்போ பார்த்தாலும் நீங்கள் அறிவாளியாக இருக்க முயற்சி பண்ணாதீங்க. இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு டெஸ்ட்டு சோதனை வச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அதுதான், வள்ளலாருக்கு அதுதான், இருக்கக்கூடிய எல்லா மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் அதுதான், எல்லாருக்கும் சோதனை என்பது உண்டு. ஈசனே புட்டுக்கு மண் சுமந்தப்போ வச்சு வெளு 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 வெளுனு வெளுத்துட்டாங்க. யாருக்கு? ஈசனுக்கே அதுதான் கதி. அப்போ நமக்கெல்லாம் என்ன கதி? நம்ம நபிகள் நாயகம் வந்து ஞான உபதேசங்கள் கொடுக்க வந்தப்போ அவரை ஊரை விட்டு துரத்துனாங்க. நம்ம இன்னும் உயர்ந்த கட்டத்தில் இருந்த வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா அவரே கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்லாம் சொல்ல வச்சாங்க. இன்னும் உச்சகட்ட ஞானத்தில் இருந்த நம்மளோட இயேசு வந்தப்போ அவர் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அரைஞ்சாங்க. மிகப்பெரிய தெய்வ நிலையில் இருந்த பிரம்மத்தை உணர்ந்த அவர்களுக்கே இதுதான் கதி, இதுதான் நிலமெல்லாம் நம்மளாம் எம்மாத்துறோம். அப்போ என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, நீங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கீங்க, அறிவாளியாக இருக்கீங்க அப்படின்னா அது நல்ல விஷயந்தான். அது உங்களோட இருக்கட்டும், அதை அடிக்கடி வெளியில் காட்ட முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இது எப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வரும்னு சொல்கிற நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு இதில் பற்றின ஒரு நாலேஜ் இருக்குது, எனக்கு இதில் ஒரு அறிவு இருக்குது அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது சார்ந்த விஷயம் வேறு யாராவது ஒருத்தர் பேச வரும்போது அதை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. அதோட எனக்கு தெரியும், அதோட எனக்கு தெரியும், அதோட எனக்கு தெரியும். அவங்க பேச பேசவே கம்பேரிட்டிவ்லேயே இருப்பீங்க, கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியாத ஒரு பாயிண்ட் அவங்க எக்ஸ்ட்ரா சொன்னாலும் அது உங்களுக்கு லாபம் தானே, அதையும் கேட்க மாட்றீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை புதுசாக ஒருத்தவங்க சொல்ல வராங்கன்னா அதை பொறுமையோடும் பக்குவத்தோடும் கேட்பதில் என்ன நீங்கள் குறைஞ்சிட போயிடுறீங்க? கேட்கலாமே, அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. இதை கடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுடைய சூழ்நிலையும் உங்களோட பொறுமையையும் உங்களோட தன்னிலையும் சோதிக்கிறக்காக ஏதோ ஒரு டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பெரிய கோடீஸ்வரர்களாம் நீங்கள் அப்படி சொடக்கு போட்டிங்கன்னா உங்கள் பின்னாடி வர்றதுக்கு ஒரு 100 பேர் இருக்கலாம். ஆனால் தெரியாத ஊருக்கு நீங்கள் போகும்போது உங்களை அசிங்கப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி உங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன வாட்ச்மேனோ இல்லை ஒரு சின்ன ஒரு டிரைவரோ இல்லை யாரோ ஒருத்தரோ உங்களை வேதனைப்படுத்துவதற்கும் காயப்படுத்துவதற்கும் நிறைய வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் யார் என்ன எதுனே தெரியாமல் அந்த தன்மையில் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எங்கேருந்து வந்தேன் தெரியுமா, என் பின்னாடி எத்தனை பேர் இருக்கேன், இதெல்லாம் எதுக்கு? அந்த நேரத்தில் நீ அவுட் ஆகிட்டீங்க, அதை ஏற்றுக்குங்க. ஆமாம், நான் அவுட் ஆகிட்டேன். எப்படி அவுட் ஆனீங்க? அவன் யார் என்ன தெரியாமல் பேசிட்டான். நீங்கள் யார் என்ன ஏது அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு வெளிப்பூச்சு தானே. உண்மைத்தன்மையில் உள்தன்மையில் ஒன்று மற்ற ஆன்மாவாக தானே நீங்கள் இருக்கீங்க. ஆன்மாவும் இறைவனோடது,
மனம் என்பது பிதற்றல் பண்ணக்கூடியது, ஆன்மாவிலிருந்து வெளியில் வந்தது. அதுவும் மனம் என்பது ஆன்மாவோட போய் லயமாயிருச்சுன்னா அங்கேயும் ஒன்றும் இல்லை, ஆக மொத்தம் சூன்யம் தாங்க, ஜீரோ தாங்க, எதுவுமே நிலையானது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நான் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா, இவ்வளோ பெரிய அறிவாளி, என்னை எப்படி பேசிட்டே, என்னை அப்படி பண்ணிட்டேன்ற தன்மை நீங்கள் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களை இந்த பிரபஞ்சம் அவுட் பண்ணுதோ, கப்பைஸ் அப்படின்னு வந்து அடிப்பாங்க. எஸ் நான் அவுட்டுன்னு ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஏற்றுக்கக்கூடிய பக்குவம், இந்த சரண்டரிங் குவாலிட்டின்றது இம்மிடியட்லி வில் டேக் யூ டு பீஸ். அடுத்தடுத்த கட்டம் உங்களுக்கு மிக உயர்ந்த ஞானத்தை கொடுக்கும். ஏற்றுக்கொள்வது தான் மிக உயர்ந்த ஞானமே தவிர, சண்டை கட்டுறது, நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி தர்க்கம் பண்ணுறது, வாதம் பண்ணுறது புத்திசாலித்தனம் கிடையாது. இந்த தன்மையில் இருப்பவர்கள் அறிவாளியாக இருப்பார்கள். ஆனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இந்த இடத்துல நான் வந்து பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு சம்பவத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணிருச்சு, இந்த இடத்துல நான் அவுட் ஆகிட்டேன்னு ஏற்றுக்கிறப்போ, எனிதிங் யூ அக்செப்ட் வித்தவுட் கான்ஃப்ளிக்ட்ஸ் வில் டேக் யூ டு பீஸ், தட் இஸ் த மிராக்கிள் ஆஃப் சரண்டர்ன்றான். அப்படின்னா என்ன, எதையும் முரண்பாடு இல்லாமல் நடந்ததை நடந்ததாக அப்படியே ஏற்றுக்கும் போது ஆழ்ந்த அமைதிக்குள்ளே, ஆழ்ந்த பரவசத்துக்குள்ளே போயிடுவீங்க. இதுதான் சரண்டர், அதாவது சரணாகதியில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு அதிசயம், பேரதிசயம் என்று சொல்கிறார்கள். எப்போ வேணாலும் நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம், எப்போ வேணாலும் அசிங்கப்படுத்தப்படலாம், எப்போ வேணாலும் டம்மி பீஸாக அந்த உலகம் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணும். இது எல்லாமே உங்களோட டெஸ்ட் பண்ணுறதுக்காக, உங்களை பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இதில் நீங்கள் ஒவ்வொரு கட்டமும் நீங்கள் பாஸ் ஆகணும். எதுக்கு நான் பாஸ் ஆகணும், இப்படி பாஸ் ஆனீங்கன்னா தான் முதல்ல உங்கள் மனம் நல்லாயிருக்கும், இப்படி பாஸ் ஆனீங்கன்னா தான் இந்த மனித வாழ்க்கையிலிருந்து அடுத்தடுத்த வாழ்க்கை லெவல் நிறையா இருக்குது, அடுத்தடுத்த கட்டம் நீங்கள் ட்ராவலே பண்ண முடியும். அப்படி இல்லைனா இங்கேயே தான் இருப்பீங்க. இந்த மைண்டில் வச்சுங்க, ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிக உயர்ந்த பொக்கிஷங்களை வாரி வாரி வழங்கிகிட்டே இருக்கும். உணர்ந்ததனால தான் இதை இவ்வளோ கிளியராக சொல்கிறேன். எப்பயுமே அவுட் ஆக தயாராக இருங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பேட்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும், நானே எல்லா இடத்துலையும் பிளேயராக இருக்கணும், நானே பெரிய ஆளாக இருக்கணும். இந்த நெப்போலியன் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், அது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், சீமுள பெரிப்பாண்டின்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி. இந்த கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இலவு வீடாக இருந்தால் நான் தான் புணமாக இருக்கணும், எப்பயும் மாலை மரியாதை எனக்கு தான் கிடைக்கின்ற டயலாக் நல்லா தான் இருக்குது, வாழ்க்கைக்கு செட் ஆகுமா? அவரோட நிலைமை அந்த கதையில் என்ன ஆச்சுன்றதை முதல்ல நீங்கள் பார்க்கணும். சில வார்த்தைகள் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஆனால் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் கொண்டு போகாது. இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய எல்லா வார்த்தைகளும் உங்களது வாழ்வில் நீங்கள் வந்து மந்திர உபதேசமாக, மந்திர வார்த்தைகளாக, உச்சாரணமாக எடுத்துகிட்டு நீங்கள் பயணிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையும் உங்கள் ஆத்மாவையும் சீரழித்து விடும். இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அனைத்தும் உங்கள் வாழ்விற்கு தேவையானது அல்ல. இதைத்தான் சொன்னாங்க, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, மின்றது எல்லாமே நல்லது கிடையாது, இம்ப்ரெஸ் பண்ணுற எல்லாமே நல்லது கிடையாது. எப்பயுமே அவுட் ஆக தயாராக இருங்க, உச்சகட்ட நிலைக்கு போயிடுவீங்க. ஏற்றுக்கொள்பவன் தான் மாபெரும் மகான், மாபெரும் ஞானி. நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிரியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும், மக்களாகிய நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும், அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்க வழங்கி இருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்திருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ, இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.